மருத்துவராக மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருந்த ராஜசேகர ரெட்டி என்னும் 29 வயது இளைஞர் 1978 ஆண்டு தன்னை காங்கிரஸில் இணைத்துக் கொண்டார். போட்டியிட்ட முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே வெற்றியும் கண்டார். இந்த நிலையில்தான் 1982 ஆண்டு ஆந்திர சூப்பர் ஸ்டார் என் டி ராமாராவ் தெலுங்கு தேசம் கட்சியை தொடங்கினார். காங்கிரஸ் ஆந்திர மக்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கவில்லை என அவர் செய்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எடுபட்டது. அதன் விளைவாக கட்சி தொடங்கிய 6 மாதத்திற்குள்ளேயே ஆட்சியை பிடித்தார். அதுவரை காங்கிரஸின் கோட்டையாக இருந்த ஆந்திரா ஆட்டம் காண ஆரம்பித்தது. உடனே ராஜசேகர ரெட்டியை தலைவராக்கினார். அதன் விளைவு 1989 மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. இதற்கிடையில் என் டி ராமாராவ் மறைந்தார். பின்னர் தெலுங்கு தேச கட்சியின் தலைமை பொறுப்புக்கு சந்திரபாபு நாயுடு வந்தார். பிறகு 1995 ஆந்திராவின் முதல்வரானார். அரசியல் சாணக்கியனாக கருதப்படும் அவர் ஆந்திர அரசியலில் பெரும் ஆளுமையை செலுத்தி கொண்டிருந்தார். அவரையும் ராஜசேகர ரெட்டியை வைத்தே சரிக்கட்டியது காங்கிரஸ். பிறகு ஆந்திரா முழுவதும் நடைப்பயணம் மேற்கொண்டார் ராஜசேகர ரெட்டி. அது ஆந்திர அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதை அடுத்து 2004 185 தொகுதிகளை கைப்பற்றி தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி கட்டில் அமர்ந்தது காங்கிரஸ். ஆந்திராவின் முதல்வரானார் ராஜசேகர ரெட்டி. இந்த சூழலில்தான் 2009 ஆண்டு நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் ராஜசேகர் ரெட்டி உயிரிழந்தார். இதையடுத்து அவரது மகன் ஜெகன்மோகன் ரெட்டியை முதல்வராக்க வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் தனிப்பெரும் தலைவராக யாரும் உயர்வதை விரும்பாத காங்கிரஸ் ரோசையாவை முதல்வராக்கியது. இதில் கடுப்பான ஜெகன் காங்கிரஸை கை கழுவினார். பின்னர் ஆந்திராவின் முதல்வராகும் கனவில் OSR காங்கிரஸ் என்ற கட்சியை துவங்கினார். பிறகு தந்தையின் ஸ்டைலில் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்த சூழலில் சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டார் ஜெகன். அந்த நேரத்தில் கட்சியை வழிநடத்தியவர் YS விஜயம்மா. அதோடு ஜெகன் பாதியில் விட்ட பாத யாத்திரையை தொடர்ந்தார் அவரது தங்கை YS ஷர்மிளா. இது மக்களிடத்தில் பெரும் வரவேற்பை கொடுத்தது. ஒரு வழியாக சிறையில் இருந்து வெளியில் வந்த ஜெகன்மோகன் 2017 நடந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டார். ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. பிறகு 2019 தேர்தலில் ஆட்சியை பிடித்தார். முன்னதாகவே காங்கிரஸ் ஜெகனை முதல்வராக்கி இருந்தால் இன்னும் காங்கிரஸ் கொடிதான் ஆந்திராவில் பறந்து கொண்டிருக்கும். எனவேதான் பலரும் அப்போதே காங்கிரஸ் தலைமை தவறான முடிவு எடுத்துவிட்டதாக சொல்லுவதுண்டு. இதற்கிடையில் ஜெகனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் விஜயம்மா, ஷர்மிளா ஆகியோர் YSR காங்கிரஸில் இருந்து பிரிந்தனர். பிறகு 2021 YSR தெலுங்கானா என்னும் கட்சியை ஷர்மிளா தொடங்கினார். தெலுங்கானா தேர்தல் களத்தில் அதிரடி காட்டிய ஷர்மிளா காங்கிரஸில் தன்னை இணைத்து கொண்டார். உடனே ஆந்திராவின் காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்த சூழலில்தான் ஆந்திராவில் இருக்கும் 175 சட்டசபை தொகுதிகளுக்கும் 25 பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவதாக அறிவித்தது தேர்தல் ஆணையம். இதில் ஜெகன் ஷர்மிளாவுடன் ஏற்கனவே ஆட்சியை பறித்து கொண்ட சந்திரபாபு நாயுடு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என தீவிரம் காட்டி வருகிறார். அதற்காக பாஜக பவன் கல்யாணுடன் கைகோர்த்தும் இருக்கிறார். இதனால் களம் கடும் சவாலாக இருப்பதாக உணர்ந்து கொண்ட ஜெகன் இதையடுத்து ஆந்திராவுக்கு ஜெகன் ஏன் தேவை என்ற கோஷத்தை முன்னிறுத்தி மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். பதிலுக்கு சந்திரபாபு நாயுடு தரப்பும் ஆந்திரம் ஏன் ஜெகனை வெறுக்கிறது என்ற கோஷத்தை கையில் எடுத்துள்ளார். இரு தரப்புக்கும் ஷர்மிளா டஃப் கொடுத்து வருகிறார். இதனால் ஆந்திர அரசியல் களத்தில் அனல் கக்கி வருகிறது. ஆகவே வரும் தேர்தலில் மீண்டும் ஜெகன் வெற்றி பெறுவாரா, விட்ட இடத்தை சந்திரபாபு பிடிப்பாரா, ஷர்மிளா மூலமாக மீண்டும் ஆந்திராவில் காங்கிரஸ் கொடி பறக்க செய்யுமா என்பதை தேர்தல் முடிவுதான் உறுதி செய்யும்.